சர்வதேச அளவில் சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகர் விஜய் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு பாராட்டு விழாவே நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த மாணவர்களுக்கு மோட்டிவேஷனாக மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள்கிட்டையும் பாராட்ட பெற்றுக்கொண்டிருக்கு. பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கிறதுல இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது அப்படின்னா விஜய் அப்படின்னே சொல்லலாம். படிப்பு விஷயத்தில் அவர்களுக்கு குறிப்பாக 10-12 பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா அப்படிங்கிற பேரில் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கான பரிசு தொகை பரிசு பொருட்கள் அப்படின்னு அவங்கள படிப்பில் எப்படியாவது முன்னேற்றி கொண்டு வந்துடணும், இன்னும் நிறைய பேர் படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நடிகர் விஜய் கொண்டு வந்திருக்க ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் கல்வி விருது வழங்கும் விழா. விஜய பாக்குறதுக்கு விஜய் கிட்ட அவார்டு வாங்க போகணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு சில குழந்தைகள் படிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சோசியல் மீடியால நிறைய பாக்குறோம். விஜய் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவரை பின்பற்றி அவருடைய ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அப்படின்னு அவங்களும் அதே உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பு இருந்தே தமிழ் சினிமாவில ஒரு உச்ச நடிகரா வலம் பெற ஆரம்பித்த பொழுதே விஜயினுடைய சார்பாக அவருடைய ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பேனா பென்சில் வழங்குவது, அதே போல மக்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி, உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் வழங்குவது, அவர்களுக்கு தேவையான அன்றாட உடைமைகள் வழங்குவது, அவ்வப்போது ஏதோ ஒரு நிகழ்வு, விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரியான விசேஷ நாட்கள்ல பொதுமக்களுக்கு உணவு வழங்குறது அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் ECR நீலாங்கரை MTS சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் நேபாளல நடந்த சர்வதேச சிலம்பம் போட்டியில கலந்து கொண்டு 10 தங்க பதக்கமும் ஒரு வெள்ளி பதக்கமும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களை பாராட்டுற விதமாக சென்னை புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாராட்டு விழா நடத்தி ஷீல்டு, மாலை, பொன்னாடை அப்படின்னு ரொம்பவே உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க அந்த மாணவர்களை. அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா அந்த விருதுகளை வாங்கிக்கிறது நம்ம பார்க்க முடியுது. வணக்கம், என் பெயர் எம் திருநாவுக்கரசு. நாங்கள் நீலாங்கரில் வந்து ஒரு 10 வருஷமாக சிலம்பம் பயிற்சி எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சிலம்ப காம்படிஷன் போயிருந்தோம். அதில் வந்து இப்போ நடந்த 25ஆம் தேதி நேபாள் நடந்த இன்டர்நேஷ்னல் போட்டியில் நம்ம பிள்ளைங்க இன்டேஸ்லேருந்து 11 பிள்ளைங்க கலந்துட்டாங்க. அதில் 10 கோல்டு மெடல், ஒரு சிலுவை எடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. விஜய சென்னை மாவட்டம் விஜயானந்த் சார்பில் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. இது பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே ரசிகர் பொறுப்பு தலைவர் உள்ள பொறுப்பு எல்லாருமே எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.